அம்மா, நீங்க தான் என் குருநாதர். எல்லாரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டறாங்களோ இல்லையோ, முனியம்மாவுக்கு வட்டி கட்டியே சாகறவனுங்க. இப்பதானே வந்திருக்க, இன்னும் போக வேடிக்கை பாரு. வா. என்னாத்தா, ரிசர்வ் பேங்க் நோட்ல நீ கையெழுத்து போடுற? இங்க பாரு, இது என்னது? ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து. கவர்னர் நோட்ல அவர் கையெழுத்து போட்டுக்கும் போது என்னுடைய மனசுல நான் கையெழுத்து போடக்கூடாதா? போடாதா, போடு. ஒரு கையெழுத்து என்ன, 100 கையெழுத்து கூட போடு. டேய், மூடிட்டு வாங்கி போட. அடுத்து உனக்கு எவ்வளவு வேணும்? ஆத்தா, இந்த ஓட்டு போடுற கார்டை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 500 ரூபாய் கூடாத்தா? இந்த கார்டோட சேர்த்து 3000 ஓட்டு கார்டு என் அடமானத்துல இருக்கு. உள்ள ஓடிடலாம். மாப்பிள்ளாட்டி வெளியூர்ல பெரிய பெரிய வேலை பார்த்துட்டு இங்க உள்ளூர்ல சின்ன வேலை பார்க்க வந்துருக்கான். இனிமே நம்ம வீட்டுல தான் தங்குவான். ஒரே வாரிசு பாட்டி விட்ட போட்டானே. உண்மையாவா? ஆமா பாட்டி. குருநாதர் பேருனா? பாட்டி கதவை சாத்திட்டு உள்ள வந்து அழைச்சிட்டு வந்தவனுக்கு அல்வா குடுத்துட்டேடா. ஐயோ, இன்னும் என்ன பண்ற? இன்டர்வியூ டைம் ஆகுதுடா. ரெடி ஆயிட்டு இருக்கலாம். பாரு, இன்டர்வியூ நீ கரெக்டா பதில் சொல்லுனா அருமையான ஒரு வேலை காத்துட்டு இருக்கு. ஓ, அப்படியா? எப்படி, என் தகுதி அந்தஸ்து கேத்த மாதிரி இருக்குமா வேலை? மேயர் வேலை காத்துருக்குது, போறியா? அது எனக்கு ஒத்து வருங்கிற. இது கொஞ்சம் ஓவரு, கிளம்புடா. டேய், ஊர்ல வெங்கல சம்பத் திருடி வித்து போட்டு லாரி ஏறி பட்டணம் வந்த பையனியே, இன்னைக்கு நீ எனக்கு வேலை வாங்கி தரேன் ரவுஸ் விடுற, இதெல்லாம் ஒரு நேரம்டா. அதுல பாதி காசு கடன் வாங்கணும், நீ அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ ஏன் இப்ப பழசெல்லாம் கிளற? நீ கிளறாதன்னு சொல்ல வர. ஓகேங்கிற, கிளம்புங்கிற. சரிங்கிற. என்ன பண்றா மாப்பிள்ள? என்னடா இது ஃபைல்? சர்டிபிகேட் ஃபைல்ரா? ஃபைலா? மாப்பிள்ள, நான் ஊர்ல இல்லாத நேரத்துல பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அந்த பட்டத்தை ஃபைல்குள்ள பதுக்கி வச்சிருக்கேடா. டேய், நீ படிச்ச மேதாங்கிறது இத்தனை நாள் என்கிட்ட மறைச்சிட்டேடா. ஃபைல பாரு, தெரியும் உனக்கு. கொண்டாடா, உன் மார்க்க என் கண்ணால பா. மார்க்னு பார்த்தா கோட பாக்குது, மார்க்கிட்டா இருக்குது. அப்படியும் ஏண்டா, இதான் நீ வாண பட்டமாடா? பட்டம் எதுக்குடா மச்சான், மனுஷனுக்கு எனர்ஜி தான்டா முக்கியம். சிம்ரன் தாண்டா ஹார்லிக்ஸ், ஜோதிகா தான் போன்விட்டா. அப்ப மும்தாஸ்? மும்ஸ் ஒரு குல்ஃபி ஐஸ், அத நான் அப்படியே சாப்பிடுவேன். மாப்பிள, இட்லி நீ பாஸ்ல வாடானே. சரசு, அப்படியே லேசா தலையில உரசு. ஐயோ, பத்திக்கிற மாதிரி இருக்குது. சார், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். எது கல்யாணமா? அதுக்கே சார் இப்படி வாய் பழக்கறீங்க? என் மூஞ்சியில அது ஒன்னதான் பழக்க முடியும்.
எனக்கு கல்யாணம் நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ணலாம் இருக்க முடியுமா சரசே? வேற ஒண்ணும் இல்ல, என்ற சம்சார ஊருக்கு போயிருக்கா, திரும்பி வர்றதுக்கு 60 நாள் ஆகுது, 2 மாசம் தான். இந்த கேப்ல உன் மூர்த்தத்தை கொஞ்சம் தள்ளி போட. அது எப்படி சார்? நாலு நட்சத்திரம் பார்த்து முடிவு பண்ணது. உனக்கு நாலு நட்சத்திரம் பாத்துட்டாங்க, எனக்கு தான் நேரம் ஜெரியில போல் இருக்குது. சீ முன்னாடி போங்க. ஐயோ சார் சார் சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார், மாப்பிள மலையாள படம் பாக்குறவன் சார். ஏண்டா சார கும்பிடுறா? யாரா இவரு? இவதான ஜெனரல் மேனேஜர். இவதான் மேனேஜரா? நீங்களா சார் மேனேஜர்? அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்க ஆபீஸ்ல. என்ன எதையுமே சொன்னாதான் செய்வாரு இவரு. ஆமா சுப்பிரமணியன், எதுக்கு இவன் கூட்டு வந்த சார்? நம்ம கம்பெனில என் மாப்பிளைக்கு வேலை போட்டு கொடுக்கணும்னு சொன்னல, அந்த மாப்பிள தான் சார் இவரு. ஓ இவரு தானா அவரு? மாப்பிள கரெக்டா டெலிவரி பண்ணுவாருக்கு சார். ஊருக்குள்ள பல பேர் டெலிவரிக்கு மூல காரணமா இருந்த ஒரு சார் என் மாப்பிள. ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம ஆபீஸ் கண்டிப்பா தேவை. அது சரி, உன் மாப்பிள எது வரைக்கும் படிச்சிருக்காரு சார்? நான் நாலாம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். நாலாம் கிளாஸ் எல்லாம் ஸ்கூல்ல தான் படிப்பாங்க, பின்ன என்ன எல்லாரும் யூனிவர்சிட்டியில படிப்பாங்க. இத பாரு சுப்பிரமணிய, தப்பி தவறி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து இவனை வேலைக்கு சேர்த்துட்டான்னு வச்சுக்க, இந்த ஆபீஸ்லயே மத்தவங்களை விட அதிகமா படிச்சவங்கிற தலகணமோ திமுறை இவனுக்கு வந்துடக்கூடாது. சொல்லுவை இப்போ நான் வந்து மாப்பிளையோட சென்ட்ரல் நாலேஜ் பத்தி டெஸ்ட் பண்ண போறேன் சார். மாப்பிளைக்கு சென்ட்ரல் நாலேஜ், எக்மோ நாலேஜ், எல்லா நாலேஜ். நீ பேசாத, நீ பேச. தள்ளி நில்லு. ஏன் சார்? இந்த இடத்துல என்னோட பிஏ மட்டும் தான் உரைச்சிட்டு தள்ளி நில்லு. அதுல பாரு சுப்பிரமணிய, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பான சோத்துக்கு ரெண்டு சோறு பதம். என்ன சார் இது? எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம் வாங்க, நீங்க ரெண்டு சோறு பதம். ஒரு சோறு நசுக்கி பாக்குறதுக்கு, ஒரு சோறு பிசுக்கி பாக்குறதுக்கு. எனக்கு இந்த போஸ்க்கு ஒண்ணு குறைச்சல் கிடையாது. இத பாரு, மாசா மாசம் 7ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா 2000 ரூபாய் வாடகைன்னு சொல்லி சொலையா வாங்குறேன். நீ யூஸ் பண்றதுக்கும் சேர்த்து நான் கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கேன். தெரியா தரமா சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா 2 நாளைக்கு மேல தங்க கூடாதுன்னு டார்ச்சர் பண்றேன். இத பாரு, உனக்கு ரூல்ஸ் தெரியுமா? 10 வருஷம் ஒரே வீட்ல குடியிருந்தா அந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம். சாப், இந்த வீட்டை நானே எப்படி தள்ளி வாங்கினேன்? ஓஹோ, இப்ப நான் இங்க 15 வருஷமா இருக்கிறேன். ரொம்ப பால் ஆட்டுன, வீட்டை என் பேருக்கு பட்டம் மாத்திருவேன். ஜாக்கிரத, அந்த கதை ஏன் விடாத? கிண்டி கிழங்கு எடுத்து கிழக்க ஒரு நன்மை வெட்டுக்கு நத்துருவேன். ஆமா, இத்தனை பைசையும் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு எங்க உன் புருஷனை காணும்? என் புருஷன் சுசி பங்கல கேசரா இருக்காரு. உன் புருஷன் என்னடியானா? துபாயில மேரேஜரா இருக்காரு. அந்த கதையெல்லாம் ஏன் விடாத? உன் புருஷன் ஒட்டக சேனல் தெரியாத உன்னை பாத்துக்கிறேன். அவட பேச பிரயோஜனம் இல்ல.
வராத வட்டிக்கு கணக்கு எதுக்கு பாட்டி, நான் கவிதை எழுப்பா பாட்டி. என்ன கழுதியாவது எழுதி சொல்ல, கடைய பத்திரம் பாத்துக்க, அடுப்புல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். டேய், இந்த கடையில இருக்க சாமான அடுத்த கடையில கொண்டு அடமான வச்சிடாத. ஏயே கற்பனை உண்ட தரப்பனாத, போயிட்டே இரு. உன் கண்கள், உன் மூக்கு, நூக்கள், உன் வாய் திருப்பதி உண்டியல், உன் கைகள் புடலங்காய். மொத்தத்துல நீ ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டு. கோயம்பேடு சுப்ரமணி, நீசை கூட அமைத்தா போல இருக்கடா, அமைக்கிறேன் வெற்றம் பாரு. ஏய் என்னடா இங்க உட்காந்து எழுதிட்டு இருக்க, பாடிக்கிட்டு வேலைக்கு செஞ்சியா? மாப்பிள கொஞ்சம் வாயே, காலையில யூரின் போகும்போது ஒரு பாரின் லேடியை பீட் பண்ணடா. ஓகே, அதுல இருந்து யூரினை கட் பண்ணிட்டு பாரின் லேடியே பாலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் அவர் நினைச்சு இங்கிலீஷ்ல ஒரு போயம் எழுதிக்கிறேன். அப்படியா, அதை கொஞ்சம் கேக்குறியா? ஃபாரின் லேடி பெட்டர், அவளுக்கு எய்ட்ஸ் ஆன மேட்டர், இந்தியன் பிகர் பெட்டர் பெட்டர் பெட்டர். எப்படி மாப்பிள இங்கிலீஷ்ல பேசுற? ஆமாடா, எப்படிடா இதெல்லாம் ஏபிசிடி அருமையா ஊத்துதுடா, ஃபாரின் லேடி இல்ல. அப்படியா, ஏண்டா உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல? உனக்கு பட்டிக்காட்டு பிகர் மாட்டுறதே பெரிய விஷயம், இதுல ஃபாரினா? ஏய் இதெல்லாம் விட்டுட்டு வேலைய பண்றா, வேலைய பாரு. போ 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 போறாம. ஏய் பாப்பா, இந்த லெட்டர் அந்த ஆண்டி கிட்ட கொடுக்க கொடுக்குறியா? சரி அங்கிள். ஆண்டி, ஆண்டி. என்னம்மா? ஆண்டி, கண்ணாடி அங்கிள் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சரி. ஐ லவ் யூ. என் அருகில் வர வர என் கண்ணங்கள் பூரிக்கின்றன. பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் கிட்ட வச்சுக்காத. என் புருஷன் துபாயில இருக்காருங்கிற தைரியத்துல தானே இந்த மாதிரி எல்லாம் செய்யற. இத பாரு, இந்த மாதிரி நூல் விடுற வேலையெல்லாம் இனிமே என்கிட்ட வச்சுக்க கூடாது, வெட்டிடுவேன். இல்ல மேடம். என்னடா சத்தம்? ஆயிரம் தாமரை முட்டுக்களே. இந்த சத்தம் மாப்பிள இல்லையே, இது இருகை ஓசை மாதிரி கேட்கலையே, ஒருகை ஓசை எல்லாம் கேட்டுச்சு. மாப்பிள அடி வாங்கினதை பாத்துட்டா? மாப்பிள சார் அவசரப்படாதீங்க, ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ரெண்டு தடவை இல்ல, 200 தடவை யோசிச்சுட்டேன். என்னால இவாளோட இனிமே மாரடிக்க முடியாது. காலேஜ் பசங்களா இவாளலாம்? வானருங்கள். நான் ரிசைன் பண்றது ரிசைன் பண்றதா? வணக்கம் சார். யாருமா நீங்க? நான் தான் இந்த காலேஜுக்கு புதுசா வந்திருக்கிற பிசிக்கல் ட்ரைனர். அப்படியா? என் பேரு மீரா கிருஷ்ணன். நான் கேரளால இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். இதுதான் என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஜாயின் பண்ணலாமா சார்? ஓகேமா. தேங்க்யூ சார். இனிமே செத்தா கூட இந்த காலேஜ் விட்டு நான் போ. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இன்னும் ஒரு 33 வினாடியில முக்காடு போட்டு முச்சந்தில் நிப்பானா? அமோகமா இருக்க போறாங்க. இதும் தொலைட்டும் காசை வேண்டாம் அனுப்பு. ராகுல் இலச்ச பாகர் மாதிரி இருக்காரு, இவற்றை கிழிச்சு வச்சு பாப்போமா? வேணடா, உன் ஜோடி கிளி யாருன்னு பாப்போம்ப்பா. ஐயா, ராகுலுக்கு ஒரு கிளி ஜோசியம் பாருங்க. இது கிளி ஜோசியம் இல்லங்க, கிளியோ பற்றா ஜோசியம். கண்ணை மூடிட்டு இப்ப நான் ஒரு சீட் எடுக்கிறேன் பாருங்க. கண்ணை மட்டும் மூடு, வாய மூடிடாத. இப்ப பாருங்க. என்னையாது இங்க பாரு, என்னையாது? பொதுவா கிளி ஜோசியம் பாக்குறவங்க சாமி படத்தை வச்சிருப்பாங்க. நீ சினிமா ஸ்டார் படத்தை வச்சிருக்க, அதுவும் ஐஸ்வர் ராய் படத்தை. ஐஸ்வர் ராய்க்கு ராகுலுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கேளுங்க, அது ஓல்டு ஸ்டைலு. ஸ்டார் படம் தான் இப்ப சூப்பர் ஸ்டைலு. ஐஸ்வர்யா ராய் வந்திருக்கிறதுனால சாருக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணு அமைய போகுது. நோட்டி சார். எஸ் எனக்கா? ஆமா சார். இவருக்கு இல்லையா? அவருக்கு இல்ல சார். மாப்பிள்ள ஒரு நோட்டீஸ் கொடுத்தது கூட உன் பேச மதிக்க மாட்டேங்கிறேன்டா. ஐயா பேஸ்க்கு வேல்யூ ஜாஸ்திடா, ஸ்டார்டா. ஆண்களுக்கு ஆயுட்கால உத்தரவாதம் மூலம் சீல் மூலம் விரை வீக்கம். ஆமா, இது ஏன் கொண்டு என்கிட்ட கொடுக்குற? நீங்க மட்டும் தான் காலை வச்சுட்டு நீங்க அரசி கம்னரியா? அப்படி பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் காலை வெட்டிட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் இல்லையா? உங்களுக்கு வேற நோட்டீஸ் இருக்கு சார். அட பாவி, சைஸ் வரை எட்டு வந்திருக்கியா? 5 நிமிட சுகத்துக்காக ஆயுட்காலத்தை வீணடிக்காதீர்கள், ஆண் உரையை பயன்படுத்துங்கள். என்ன நினைச்சிருக்கீங்க மாமலை பார்த்து? என்னதே கொண்டு வந்து காலங்க தள்ளி நீட்டி போங்க. வந்தவளே போடா. அவங்க டீசன்ட் ஜென்டில்மேன். ஆமாடா,
மாப்பிள்ள வந்துட்டாடா. ஹலோ.